ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இனிப்பு பணியாரம் அண்ட் கார பணியாரம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். பணியாரத்துக்கு அந்த அரிசி, உளுந்தம்பருப்பு, வெந்தயம் இதோட ரேஷியோ ரொம்ப முக்கியம். அது கரெக்டாக இருந்துச்சுன்னா பணியாரம் நல்லா வரும். இப்போ அதோட ரேஷியோ எவ்வளோ ஊற வைக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் தான் நான் வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், என் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது பணியாரம் பண்ணுறதுக்கு இந்த டம்ளரில் 4 டம்ளர் அளவுக்கு நான் பச்சரிசி போட்டிருக்கேன். இது பச்சரிசி மட்டும் போடணும்னு இல்லை, இட்லி அரிசி 2 டம்ளர், அப்படி பச்சரிசி 2 டம்ளர், ரெண்டும் மாற்றி போட்டுக்கலாம். பட் நான் இன்றைக்கி 4 டம்ளரும் பச்சரிசி மட்டும்தான் எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துடலாம். எந்த டம்ளரில் நம்ம அரிசி மெஷர் பண்ணமோ அதே டம்ளரில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்து ஊற வச்சுக்கலாம். இது வந்து பொட்டு உளுந்து நான் எடுத்திருக்கேன், முழு உளுந்து கூட எடுத்து நீங்கள் ஊற வச்சிடலாம். இதே மெஷர்மெண்ட்டில் 1/2 டம்ளர் எடுத்து உளுந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம். இதை நல்லா கழுவிட்டு இதையும் ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இதே டம்ளரில் நம்ம அரிசி, உளுந்து எல்லாமே மெஷர் பண்ணுறோமோ அதே டம்ளரில் தான் வெந்தயமும் மெஷர் பண்ணணும். உளுந்து எவ்வளோ அளவு போட்டோமோ அதே அளவு தான் வெந்தயமும் போடணும். இதையும் உளுந்து கூட சேர்த்து ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். உளுந்து வெந்தயம் எல்லாமே நல்லா ஊறின பின்னாடி 4 மணி நேரம் கழித்து கிரைண்டரில் போட்டு ஆட்டி எடுத்துக்கலாம். மாவு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப தண்ணி அதிகமாக விட்டு மாவாட்டக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப கெட்டியாகவும் ஆட்டக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். அதே மாதிரி மாவு வந்து குறுண குறுணையாக இருக்கணும். நம்ம இட்லி தோசைக்கு மாவு ஆட்டுவோம்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அரிசி வந்து நல்லா குறுண குறுணையாகவே இருக்கணும், அந்த மாதிரி நம்ம ஆட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு வெள்ளப்பாகு காய்ச்சணும். இதுக்கு வந்து 400 கிராம் வெள்ளம் எடுத்து அதை தட்டி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வெள்ளப்பாகு காய்ச்சிக்கலாம். இது ஏன் வெள்ளப்பாகு காய்ச்சிரோன்னா, வெள்ளத்தில் வந்து மணல் நிறையா தூசியெல்லாம் நிறையா இருக்கும், அதை ஃபில்டர் பண்ணுறதுக்காக தான் நம்ம வெள்ளப்பாகு காய்ச்சி எடுக்கிறோம். இப்போ வெள்ளப்பாகு காய்ச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் இந்த வெள்ளத்தை ஊற்றிக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றுங்க, நல்லா வடிகட்டி இந்த வெள்ளத்தை ஊற்றிடுங்க. அதில் ஊற்றிட்டு அந்த மாவோட வெள்ளம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு சர்க்கரை போதும் அப்படின்னா நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதிகமாக்கலாம், இல்லை கம்மி பண்ணிக்கலாம். இப்போ அந்த வெள்ளத்தோட மாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம பணியாரம் ஊற்றலாம். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு, மாவு நல்லா வெள்ளத்தோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிருந்துச்சு. பாருங்கள், மாவு அப்போ எவ்வளோ கட்டியாக இருந்துச்சு. இப்போ வெள்ளம் சேர்த்தனால நல்லா இலகி மாவு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ நம்ம பணியாரம் ஊற்றிக்கலாம். பணியாரம் ஊற்றுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சட்டி அடுப்பில் வச்சுக்கலாம். இதில் வந்து நெய் ஊற்றிக்கலாம். இன்றைக்கி நான் நெய் தான் ஊற்றிருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா கடலெண்ணெயில் கூட பணியாரம் சுடலாம். நல்லா வாசனையாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நெய் ஊற்றிட்டு நெய் நல்லா காயிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நெய் நல்லா காஞ்சதும் ஒரு டம்ளர் அப்படி இல்லைன்னா குட்டியாக கரண்டி எடுத்துகிட்டு அதில் மாவு ஃபில் பண்ணிவிட்டு ஒவ்வொரு குழியாக ஊற்றலாம். மாவு ஊற்றினோடனே அடுப்பை எப்போவுமே சிம்மில் வச்சுருங்க. நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தோன்னா வெளியில் இருக்க லேயர் வேந்துடும், உள்ளே இருக்க லேயர் வேகாது. அதனால் நம்ம எப்போவுமே மாவு ஊற்றினோடனே அடுப்பை ரொம்ப லோவாக வச்சுக்கணும். அப்படின்னா தான் வெளியையும் வேகும், உள்ளேயும் வேகும். மாவு இந்த மாதிரி ஒரு குழியில் பாதி தான் நம்ம ஊற்றணும். ஃபுல்லாக ஊற்றினோன்னா அது வெந்து வர்றப்போ அந்த குழியை விட்டு மேலே வந்துடும், அது நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சமாக பாதி அளவு தான் ஊற்றணும். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு, இப்போ அதை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ரெண்டு சைடும் வெந்துருச்சு, இதை எடுத்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஸ்வீட் பணியாரம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிக்கும். இது நீங்கள் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அடுத்து நம்ம கார பணியாரம் செய்ய போகிறோம். கார பணியாரம் செய்கிறதுக்கு வெள்ளம் ஊற்றாததுக்கு முன்னாடி மாவை கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருந்தேன். அதில் வெங்காயம், சீரகம், சோம்பு, மஞ்சத்தூள், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் நீங்கள் காரத்துக்காக பச்சை மிளகாய் கூட சேர்க்கலாம். நான் வந்து குழந்தைங்க சாப்பிட போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக இதில் நான் பச்சை மிளகாய் எதுவுமே சேர்க்கலை. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதே பணியார சட்டியில் அதே ஸ்வீட் பணியாரம் எப்படி ஊற்றணுமோ அதே மாதிரி ஊற்றிட்டு ரெண்டு சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை வந்து ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு கார சட்னி வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஆனால் இதுலேயே வெங்காயம், சீரகம், சோம்பு எல்லாம் போட்டிருக்கனால நமக்கு சட்னி எதுவும் தேவைப்படாது. அப்படியே சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்ம கார பணியாரமும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இதே ரேஷியோவில் நீங்களும் வீட்டில் பணியாரம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.